ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் டெக் சேனல் தமிழ் செல்வன். நாம் அந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அந்த இன்க்யூபேட்டர் ட்ரெஸ் தான் வாங்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரெஸ் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கல, செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும். அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வாங்கலாம் அப்படின்றத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்க்யூபேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னுக்கு வெறும் 10 டைமண்ட் தான். இன்க்யூபேட்டருக்கு மட்டும் வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்க்யூபேட்டருக்கு மட்டும் கிடையாது, டைமண்ட் ராயல், வெப்பன் ராயல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட் தான். இதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எனக்கு கிடச்சா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வாங்குறது எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இவ்வளோ டைமண்ட் செலவாகுதுன்னு மட்டும் பாருங்கள், 10 டைமண்ட் இருக்கும்போது இவ்வளோ டைமண்ட் செலவாயிடுச்சுன்னா அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்குன்னு இருக்கும்போது எவ்வளோ டைமண்ட் செலவாயிருக்கும். கரீனாக்காரங்க இப்படிப்பட்ட ஆஃபரை கொடுக்குறது ரொம்பவே நல்லது, நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பின் பண்ணோம், எதுவும் கிடைக்கல. ரெண்டாவது ஸ்பின்னு ஸ்டோன் கிடச்சிருச்சு, சாமா வேற லெவல் போடே, மெமரி ஃபிரிக்மெண்ட்டு, மறுபடியும் ஸ்டோன். அடா கரீனாக்காரன், நீ வாழ்க, நீ உன் குளம் வாழ்க, உன் கோத்திரம் வாழ்க, எல்லாமே வாழ்கடா. அப்படி ரெண்டு ஸ்டோன் ஒரே ஸ்பின்னில், என்ன ப்ரிண்ட்டு தான் கிடைக்கல. சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பின்னில் ஏதாச்சும் ப்ரிண்ட்டு கிடைக்கிதான்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஸ்பின் பண்ண வேண்டிய டைமண்டில் பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்பின் பண்ணிடுறோம் நம்ம. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பாடி ஒரு ஸ்பின்ட்டு ஒரு ப்ரிண்ட் கிடச்சிச்சு. சூப்பர் 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 சாமா வேறு லெவல் கரீனாகாதா. ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் கிடச்சிடுச்சு, இன்னும் ஒரு ப்ரிண்ட்டு கிடச்சா போதும். அந்த ஒரு ப்ரிண்ட்டை வச்சு மேட்ச் சொல்கிற பாருங்க, வாய் மறுபடியும் மேட்ச்சுக்குள்ளே தான் போகிறோம். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம், பாலம் சுத்தலம் விடாமுயற்சி விஸ்பூர்வ வெற்றி குமாரே ரச்சா கன் பாக்ஸு வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஒரே ஸ்பின் தான் பண்ணோம். இதுவும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, ஆனால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கல, சேனல் நான் டைரெக்டாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டுருக்கேன். ஸ்டோனும் கிடைக்கலையா, சுத்தம் கன் பாக்ஸ். அடா பாவி, டேய் நாசமாக போனோன்னு அடாச்சா. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பின் கீழே வந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிண்ட் கிடச்சிருக்கும், இதோட பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கலாம். ஆனால் அந்த கரீனாக்காரங்க போன சூச்சம் இருக்குது பாருங்கள், என்னை எவ்வளோ டைமண்ட் செலவழிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். கன் பாக்ஸு இந்த ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு ரெண்டு சூப்பரான விஷயம் கிடச்சது, கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த பாக்ஸ் கிடச்சாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஸ் இருந்துச்சு, அது என்ன யூஸ்னு சொல்லிட்டு நான் கடைசியாக காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது ப்ரிண்ட் கிடைக்குதா, ப்ரிண்ட் அடாச்சா மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு, மறுபடியும் மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு, பாக்ஸு, ஒரு ஸ்டெப்பு மேலே கீழே போக மாட்டேங்குது பாருங்கள். எந்த டைமும் ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுறது, ப்ரிண்ட்டு தானே தேவை. 9 ஸ்டோன் கிடச்சிடுச்சு, 9 ஸ்டோன் வச்சுட்ருக்கேன். இப்போ ஒரு ப்ரிண்ட் கிடச்சா கூட போதும், அந்த ஒரு ப்ரிண்ட்டு வச்சு ஈஸியாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம். அடா தெரிய டாய் கொடுத்து தொலைங்களா, சாவடிக்காதீங்களா, சோதிக்கிறாங்களே என்ன. இந்த ஸ்டோனே எத்தனை டைம் தான் கிடைப்பேன், நானும் பார்க்குறேன், விட மாட்டேன். இன்றைக்கி என்னன்னா ஆகட்டும், கண்டிப்பாக அந்த ப்ரிண்ட்டு ஒரு ப்ரிண்ட் எடுக்காமல் விட மாட்டேன், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வேணும். அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக விட மாட்டேன் நான் இதை. ஓகே மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின் தான் பண்ணேன். கிடச்சா அடாச்சா, டே கிரீனாக்காரங்களா, ஏன்னா அப்படி பண்ணுறீங்க, ஒரு ஸ்பின்ல பண்ணி வாங்கிக்கலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. சரி 5 பண்ணுவோம், கிடச்சிடா, கொடுத்துட்றா, கொடுத்துருங்கடவா, கொடுத்துருங்கடா, டேய் சாவடிக்காதீங்கடா என்ன. டேமிட் தரமாட்டேன்றாங்களே, 2 அந்த ஃபேமஸ் கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட்டு தான் அது. சோகே மறுபடியும் ட்ரை பண்ணலாம், விடக்கூடாது, விடாமுயற்சி விஸ்பூர்வ வெற்றி. 1 கன் பாக்ஸு, பாக்ஸு, மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு இன்னொன்று கொடுத்துருங்க, மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு, பெட் ஃபுட்டு, மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு, கன் பாக்ஸு, அந்த பாக்ஸு எல்லாமே தண்டம்தான். சா ஒடிக்கிறானுங்க, ஐயோ சாமி, இந்த வாடியை கொடுத்துருங்களா அப்பாய், கன் பாக்ஸு, அச்சோ மறுபடி கன் பாக்ஸ், அந்த பாக்ஸு, மெமரி ஃப்ரெக்மெண்ட்டு, ஐயோ அந்த மெமரி ஃப்ரெக்மெண்ட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ மொத்தம் ரொம்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி பேர் அதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், இதில் ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஸ்பின்னுக்கெலாம், ஏன்னா மொத்தமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி ஓகே இப்போ நம்ம இன்க்யூபேட்டரில் வந்துடலாம், லைட்டாக கன்ஃபியூஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய இன்க்யூபேட்டருக்கு வந்து சுற்றி பார்க்கலாம், கொடுப்பாங்களா மாட்டாங்களா. சுத்தம் பாக்ஸா, இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப கிடைச்ச ரேர் ஐட்டம் நான் சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெஸ் வாங்குறது தான் மினிமம் ஒரு 300 டைமண்டும் 400 டைமண்டும் நினைக்கிறேன், சம்திங் தெரில. ஆனால் இது நான் வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு ரொம்ப சுலபமாகவே. கரீனாக்காரங்களை இந்த ஒரு விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். இப்போ நான் 5 ஸ்பின் பண்ணுறேன், 5 ஒன்றாச்சு கிடச்சிருங்கடா, அப்படியே கொடுத்து தொலைங்கடா, இருக்கிற மொத்த டைமண்டும் அழிச்சிருவானுங்க போல இருக்கே, அழிச்சிட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
பார்க்கலாம். கடைசி ஒரு ஸ்பின் வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான், நான் கடைசி வரைக்கும் என்னடா என்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சிருவேன், கிடைக்கலாம் அது அதுக்கப்புறம் ஏமா என் தப்பு கிடையாது. நான் சுத்தாமல் விட்டு போயிருந்தால் அது என் தப்பாக இருந்திருக்கும், சுற்றிட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கலனா தான் என்னோடய தப்பாயிடும். மறுபடியும் 5 ஸ்பின் பண்ணலாம். எவ்வளோ டைமண்ட் இருக்குது? இன்னும் 58 டைமண்ட் இருக்குது. இந்த 58 டைமண்டில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெமரி ஃப்ரேக்மெண்ட்டு, அடாடாடா கன் பாக்ஸு, அடாடாடா கன் பாக்ஸு, அடாடாடா ஹெட்ஃபுட்டு, அடாடாடா மறுபடி பாக்ஸு, அடா பாயிங்களாடி வெறும் பாக்ஸ் இது குத்தே சாவடிக்கிறீங்களா? ஒரு பிரிண்ட்டு தடா கேட்குறேன் உங்ககிட்ட, சாவடிக்கிறாங்களே என்ன, விட மாட்டேன். எப்பாடுபட்டாவது அந்த ட்ரெஸ்ஸை வாங்காமல் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் டாப் அப் பண்ண மாட்டேனா இல்லையா? நான் எனக்கு தேவை அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ், பிங்க் கலர் ட்ரெஸ்ஸாக ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸாக மறந்தே போச்சு ட்ரெஸ் கூட. இவனுக்கு பேசி பேசியே எனக்கு ஏதாவது பேசுறதுல கூட மறந்து போச்சு. மெமரி ஃப்ரேக்மெண்ட்டு, இதோட மெமரி ஃப்ரேக்மெண்ட்டை ஒரு இதோட 20 டைம் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஆச்சு கொடுத்துருக்கடா அடியே, லாஸ்ட்டு ஸ்பின். இதுக்கு மேலே எங்கிட்ட ஸ்பின் பண்ண டைமண்ட்ஸும் இல்லை. கொடுத்துருங்கடா அடியே, கொடுத்துட்டாங்கடா போடுறாங்க ஒய்யால. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பா, அடி ரெண்டு பிரிண்ட்டு கிடச்சிருச்சு. கடைசி ஒரு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டு கிடச்சிருக்கு. கண்ட கனவு பழிச்சிடுச்சே, இப்போ போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறான் பாரு பா அடி. ஓகே, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். மேலே ரெட் கலரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் டிஎஸ் தமிழ் இதுதான் இது வாங்கிட நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வாங்கிட்டேன், போடு ரேர் ஐட்டம் வாங்கியாச்சு, 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 தெரிக்க விடலாம். இதுக்கடுத்து இந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுத்தலாம். எனக்கு கொஞ்சம் நாளைக்கு மேலே இதை போட்டு சுத்தறதுக்கும் உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஓகே ஓப்பன், சரி ஓகே, கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். பேக்கோட ரசா போதும். அப்பா அடி, கடைசி வந்த இருந்த மொத்த டைமண்ட் 7 வந்துட்டானுங்க. இப்போ ஓகே விடுங்க, பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது. இது வரைக்கும் பாருங்கள் கன் பாக்ஸ் இல்லைனா இருக்குது பார்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ பாக்ஸு, 30 பாக்ஸு, 8 பாக்ஸ், 2 பாக்ஸு. அப்பா அடி, பாக்ஸை எக்கச்சக்கமாக கொடுத்துட்டானுங்க. 8 பாக்ஸ் ஓம் பண்ணலாம், அதுதான் நினச்சா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொடுக்க மாட்டேன்டானுங்க. 7 நாள், 3 நாள், 4 நாள் இந்த ஃபேண்ட் கிடைக்கா, சுற்றி பார்ப்போம். ஆ, 2 ஃபேண்ட் கிடைச்சிருக்கு, சூப்பர் 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 சூப்பர். கரீனாக்கிறங்க நம்மளுக்கு நல்லதே பண்ணுறானுங்கப்பா. இது என்னது, ஏதோ மாஸ்க்கு நினைக்கிறேன். ஆ ஆ, போன் ஃபயரா, அருமை அருமை அருமை. சரி ஓகே, நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கலாம். போடு மண்டையை போட்டாச்சே. இதுக்குள்ள கச்சிஃபா இது சூப்பர், வேறு லெவல் தான் இருக்குது. மேலே சொக்கவும் போட்டாச்சு, ஃபேண்ட்டே அந்த இருக்குல்ல, போடு வேறு லெவல், திருக்கி விடுத்து பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, பார்க்குறது செம்ம மாசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், இந்த ட்ரெஸ் எனக்கும் பிடிச்சிருக்கு ப்ரோ, என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு ரேங்க் மேட்ச் போட்டு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு யாராவது வேலைக்கு பார்க்கலாம்னா பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு, சரி இருந்தாலும் நம்ம வாங்கினோமா இல்லையா, நம்ம வாங்கினது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதே. லாபிக்குள்ளே போயிட்டுமா, போயிட்டு வரைக்கும் வெளியே வந்துடலான்னு நினைக்கிறேன். லோபிக்குள்ளே வந்தாச்சு, யாராச்சும் பார்க்கலானுங்களா? எவனும் பார்க்க மாட்டாங்க, நல்லா தெரியும். அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, இந்த ஒருத்தன் நம்மளே ஊற்று ஊற்று பார்க்குறான்னு நினைக்கிறேன், நம்மளே சுட்டு சுட்டு பார்க்குறான். பயப்பட அவனுக்குலாம் அந்த ட்ரெஸ்ஸு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பொறாமை பொறாமை. ஓகே, செம மாசே. இதுக்கடுத்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் சுற்றலான்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் வரைக்கும் ஒர்த்து இந்த ட்ரெஸ்ஸு, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா நான் டைமண்ட், அதாவது அந்த 10 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறது இல்லைன்னா 40 டைமண்ட் ஸ்பின் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கே 5000-6000 டைமண்ட் அழிச்சிருக்கணும். நினச்சி பாருங்கள், 5000-6000 டைமண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000-5000 வரைக்கும் நான் அதுக்காக செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ வெறும் 400 ரூபா செலவு பண்ணி தான் நான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்பின் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. கன் வெப்பன் ராயல் ஆகட்டும், டைமண்ட் ராயல் ஆகட்டும், எது வேணாலும் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரேர் ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரேர் ஐட்டமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அதை விட்டு டைமண்ட் எக்கச்சக்கமாக ஒரு ஸ்பின்னுக்கு 80 டைமண்ட் இருக்கும்போது போயிட்டு ஸ்பின் பண்ணி டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. தீபாவளிக்காக கரீனாக்காரங்க நம்மளுக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கரீனாக்காரங்களுக்கே மிகப்பெரிய நன்றி. ஓகே, இங்கே பிரேசிலாவில் இறங்கிட்டு இருக்கோம், இறங்கி கண்டிப்பாக நான் செத்துருவோம்தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்க, பயப்படுங்க, போட்டு சுருவு போகிறானுங்க. எங்கே இறங்கிட்டு இருக்கோம், பிரேசிலா பிளாக் வீடு இறங்கலாம்டா தமிழ, அவசரப்பட்டு கீழே இறங்கிடாத.
சரி ஓகே காய்ஸ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கூட லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. சும்மா இது ஒரு கன் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம். எவனாத்தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், வந்து மேலே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் வாயிலையே நம்ம கோல வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். ஓகே, கிரானைட் கிடச்சிருக்கு, எங்கே சத்தி தான் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கூடிய லைக் பட்டன், லைக் அண்ட் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாய்வார் ரொம்ப குளருது. எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி, நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் காய்ஸ், பாய் 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 பாய்.